வணக்கம் குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. தங்க நகையில் முதலீடு செய்யக்கோரி 64 லட்சம் ரூபாயை மோசடி செய்தவர்களிடமிருந்து பணத்தை மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரைச் சேர்ந்தவர் திருமணி. அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரிடம் தங்கத்தில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என்று 64 லட்சம் ரூபாயை சிலர் ஏமாற்றியதாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து திருமேனி செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் லைட் ஹவுஸ் ரோட்லேருந்து வர்றேன். 11 வருஷமாக கடை நடத்தி வருகிறேன். பட்டத்தில் தங்கப்பட்டரை வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி 64 லட்சம் ரூபா வாங்கி மோசடி ஆசை வார்த்தை கொடுத்து நாங்கள் தங்கத்தில் முதலீடு செய்தேன், உங்களுக்கு இதாகவும் சொல்லி 10 பேர்கிட்ட இந்த மாதிரி கொடுத்து ஏமாற்றி இது பண்ணிட்டாங்க. யாருண்ணா, யார் பண்ணது? எம்கேபி பாலன் பற்று பேர் சொல்லணும். எந்த ஏரியாவில் இருக்கார் அவர்? லைட்டு ஆர்எஸ்புரம் லைட் பூ மார்க்கெட்டு. இந்த மாதிரி அங்கேருந்து வர கம்யூனிட்டி பேஸ் கொடுத்துருக்குறேன். அவங்க பேர் வந்து கதிரவேலன், பாலா, விஜயா, ராஜா, லேகா. இந்த 5 பேரும் சேர்ந்து என்னை வந்து காசு மோசடி செய்து விட்டாங்க. எனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி போயிருக்கு.